சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், காலையில இருந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆக்டர் மாரிமுத்து இப்ப நம்ம கூட இல்ல அப்படிங்கிறது தான். அவர் கூட உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, அவர் கூட இந்த நாட்களை பத்தி என் கூட பகிர்ந்துக்க முடியுமா சார்? ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையான ஒரு மனிதர். தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. ஒரு யாரு ஏதாவது அவருக்கு ஏதாவது தப்பா தெரிஞ்சதுன்னா அந்த தப்புன கோவப்படுவாரு. கோவப்பட்டாலும் அந்த நியாயமான கோபமா தான் இருக்கும், சும்மா இந்த தேவையில்லாத கோபமெல்லாம் இருக்காது. நான் அவர் கூட வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் பழக்க வழக்கத்துலையும் சரி, அவர் கூட நடிக்கும் போது சக நடிகர்களையும் எப்படி பார்த்துக்குவாரு. ஒரு ஏன்னா அவர் ஒரு அசன் டைரக்டர், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அசன் டைரக்டர், அவர் அசன் டைரக்டருடைய வழி அவருக்கு நல்லா தெரியும். பாவம் நினைக்குவேன், அவர் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் பாவம் இது இதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் இந்த படம் வந்து இதுக்காண்டிதான் வேலை செய்யறாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவரை கூப்பிட்டு பேசுவோம்ல, என்ன ப்ராப்ளம் என்ன விஷயம் அப்படின்னு கூப்பிட்டு பேசுவார். நல்ல ஒரு இறக்கமான ஒரு நல்ல மனிதர், நல்ல அவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்கிற ஒரு நல்ல, அவருக்கு நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க அவர் கோவப்படுவாரு, கோபம் வரும் அவருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, எல்லார் மனுஷன் மாதிரி தான் வரும். தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. நல்லா நேர்மையான மனிதர். நேற்று உசுரோட இருந்த மனுஷன் இன்னைக்கு சாமியா இருக்காப்ல, கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையான்னு தெரியல, ரொம்ப ஃபீல் ஆகி போச்சு. ஓகே சார், அவர் கூட நீங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அவர் நிறைய படங்கள் நடிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இப்போ அந்த சீரியல் மூலமா நல்ல ஒரு ரீச் கிடைச்சு மக்களிடையே ரொம்பவே பெரும் புகழும் அவருக்கு வந்துட்டு இருக்கு. அவருமே அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த நேரத்துல வந்து அவரோட மறைவு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு சார். இத பத்தி அதுதாங்க என்னன்னா, சினிமா நிறைய பேர் வந்து இந்த நம்ம நம்ம மெட்ராஸ்ல இருக்க சென்னையில இருக்கிற மக்களுக்கிட்ட வந்து ஒரு நடிகர் ஒரு சினிமா மக்களுடைய கஷ்டத்துக்கு வந்து சென்னை மக்களுக்கு நல்லா தெரியும். ஒரு டைரக்டருடைய கஷ்டம் வந்து மக்களுக்கு தெரியும், நடிகருடைய கஷ்டம் தெரியும், ஒரு எடிட்டருடைய கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஊர் எங்க ஊர் சைடு எல்லாம் போனீங்கன்னா, அப்ப அவர் என்னப்பா சென்ட்ராயன் என்னப்பா போய் நடிக்க போறாரு, மாரிமுத்து என்னப்பா நடிக்க போறாரு, ஷூட்டிங் போனாம ஒரு வாரைக்கு 1 கோடி 2 கோடி தருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஊர் சைடுலாம் அப்படி நினப்போம், ஆனால் சென்னை மக்களுக்கு நல்லா தெரியும் பாவம் சினிமா மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு. அது மாதிரி அவர் வந்து ஒரு அசிலேட்டர் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 100 ரூபா 50 ரூபா பேட்டா, அப்படி கஷ்டப்பட்டு வந்து இப்போ டைரக்டர் ஆகும்போது டைரக்டருக்கு இவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கும், இவ்வளோ பேட்டா கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் பண்ணாரு, இன்னொரு படம் அப்படி. அப்புறம் அதுக்கப்புறம் நடிகராக ஃபஸ்ட்டு நடிகராக போகும்போது அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப பஞ்ச ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த ஒவ்வொரு படமும் இத்தனை படங்கள் அப்படியே பண்ணி, இப்ப இத்தனை இவ்வளவு சம்பாரிச்சு இப்படி பண்ணி பிற சீரியல் பண்ணாரு. சீரியல்ல எவ்வளவு பெருசா, நிறைய பேர் தான் சொல்றாங்க சென்ட்ராயன் இது எதிர்நீச்சல் பட சீரியல்ல வந்து மாரிமுத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தருவாங்க இவ்வளவு தருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அவர் உண்மையான சம்பளம் வந்து இவ்வளவுதான் வாங்கியிருக்காரு எனக்கு தெரியும், அது நான் சொல்லல, நான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா அப்ப இது இவ்வளவுதான் வாங்குறாரு. அப்ப நிறைய மக்கள் வந்து இதுதான் அப்படியா இப்படியா அது இதுலாம் சொல்லிட்டு இருக்காரு, கிடையாது அதனால இவ்வளவுதான் வாங்குறாரு. இப்ப இந்த நேரத்துல கஷ்டப்பட்டு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் முன்னேற நேரத்துல கடவுளை கூப்பிட்டாரு, அதுதான் மரண வேதனையா இருக்கு. அதுதான் உண்மை, பயங்கரமான ஒரு ஃபீலிங், பயங்கரமான வேதனைங்க அது. அவர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கூட ஏதாவது நான் இந்த கூட ஒன்னும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்ப இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்ப மேல ஏறி இருந்துச்சு நிக்கும் போது தபக்கணும் போனாருன்னா அப்ப யாரா இருந்தாலும் ஒரு நிதி நிக்க முடியாது இல்ல. இப்ப என்னை விட அவங்க ஃபேமிலிக்கு தான் பயங்கரமான பெயின், பயங்கர இப்பதான் பீக் அடிச்சுட்டு வர்றாரு மனுஷன் டொப்புனு இந்த மாதிரி. அதனால எனக்கே என்னால பேச முடியல மேடம், அதுதான் உண்மை, தப்பா எடுத்துக்காதீங்க. காலையில இருந்து அத்தனை போனு அத்தனை விஷயம் அவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரும் கால் பண்ணி கேக்குறாங்க, ரொம்ப ஃபீல் இது. புரியுது சார், எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன்ல மாரிமுத்து சாரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப துக்கமா இருக்கு, ஆனா அவருடைய உசுறு வந்து ஆத்மா சாந்தி அடையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், பசங்க நல்ல பசங்க நல்லா படிக்க, மெயின் மேட்டர் நல்லா படிக்க வச்சிருக்காங்க எல்லா 2 பசங்களையும், பாப்பாவையும் பையனையும் நல்லா படிக்க வச்சிருக்காங்க கடவுள், கடவுள் சாமி தான். கண்டிப்பா சார், அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லா ஒரு சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புவோம் சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.